இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். அண்மை செய்தி: வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் தாவேக மாநாட்டில் தொண்டர்கள் பலர் மயக்கமடைந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளதால் தாவேக மாநாட்டில் தொண்டர்கள் பலர் மயக்கமடைந்து வருகின்றனர். இது பற்றிய மருத்துவம் சார்ந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மருத்துவர் பூபதி ஜான் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். தற்போது வெயிலின் தாக்கம் காரணமாக தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் ஏராளமானோர் மயக்கமடைந்து வருகின்றனர். தாவேக கட்சி சார்பில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம்? மருத்துவராக உங்கள் பார்வை. வணக்கங்க. முதல்ல இப்ப மாநாடு பெரிய லெவல்ல நடந்துட்டு இருக்கு. அதிகமான மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் மயங்கி விழுகிறாங்க. இது விழுவதற்கான காரணம் ரெண்டு மூன்று காரணங்கள் தான் அடிப்படை காரணங்கள். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல என்னன்னா, வெயில் அதிகமாக வர வர உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தானது, சோடியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய நீர்ச்சத்து அதிகமாக நம்ம உடம்புல இருந்து வெளியே போகும்பொழுது நம்மளுக்கு வந்து பிபி வந்து லோ பிபி ஆக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, அவங்க காலையிலேயே கிளம்பி வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க, காலையில சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதனால லோ குளுக்கோஸ் ஆயிருக்கும் உடம்புல வந்து, அதாவது வந்து இந்த மாவுச்சத்து என்கிற குளுக்கோஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனாலயே கேர் ஆயிடுவாங்க. அப்ப அதுலயும் நம்ம வெயிலுடைய தாக்கம் அதிகமானாலும் அதனுடைய எஃபெக்டும் இந்த லோ குளுக்கோஸினுடைய எஃபெக்டும் ரெண்டு சேர்ந்துக்கும். மூன்றாவது வந்து அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் எல்லாம் வெளியே போன பிறகு நீர்ச்சத்து, இந்த மாவுச்சத்து இதெல்லாம் குறைஞ்ச பிறகு என்ன ஆயிரும், கேர் ஆகி அப்படிதான் மயக்கமாகறாங்க. இதுதான் அடிப்படை. அப்ப இந்த மாதிரியான காரணங்கள் வருவதற்கு முன்கூட்டியே தீர்மானிச்சிருக்கிறாங்க. ஆனா அதிக அளவுல வந்து நம்ம நீர் தாகம் தீர்க்கப்பதற்கு வந்து நீர் அதிகமா வச்சிருக்கணும், மினரல் வாட்டர் நீர் வச்சிருக்கணும், இல்லைன்னா நல்ல பானங்கள் வச்சிருக்கணும், மோர் இது மாதிரி போன்ற பானங்கள், இல்லைன்னா பல ரசங்கள் ஏதாச்சும் வச்சுக்கணும். அதாவது வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த மாவுச்சத்து, இந்த இருக்கக்கூடிய குளுக்கோஸை கரெக்ட் பண்றதுக்கு பல ரசங்கள், ஏதாவது ஆரஞ்சு ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ், ஒரு சாத்துக்குடி ஜூஸ், இந்த மாதிரி பல ரசங்கள் வச்சுக்கணும். பல ரசங்கள், அதே மாதிரி மினரல் வாட்டர், இந்த மாதிரியான காரியங்கள் அதிகமா வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் நம்ம தடுக்க முடியும். சார், நீங்க சொன்னீங்க லோ பிபி வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இதை சமாளிக்க என்ன செய்யலாம்? அது போக மோர் போன்ற பானங்கள் குடிப்பதால் மயக்கம் போன்றவை வராமல் தடுக்கலாமா? கண்டிப்பாங்க, மோர் போன்ற பானங்கள் தடுக்க முடியும். எப்படின்னா, மோர்ல வந்து உப்பு போடுவோம், அதுல உப்புல வந்து சோடியம் குளோரைடு இருக்கு. அப்ப மோர் வந்து தாகத்தையும் அடங்கும். மோர்ல போட்டிருக்கக்கூடிய உப்பானது சோடியம் குளோரைடு நம்மளுடைய பிபி லோ பிபியா இருந்தா கூட அதை கரெக்ட் பண்ணி நார்மல் பிபி கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. பிபி ஏன் லோ ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையறதுனாலதான் மெயினா வந்து பிபி லோ ஆகுறது. அதிகப்படியான ஸ்வெட்டிங் வெளியே வர்றதுனாலதான் நம்மளுடைய உடம்புல வந்து பிபி வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை தவிர்ப்பதற்கு கண்டிப்பாக இளநீர், பலரசங்கள், மோர்ல உப்பு போட்ட மோர், இந்த மாதிரியான பானங்கள் அதிகமா வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய லோ பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இணைப்பில் வந்து மருத்துவம் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளதால் தாவேக மாநாட்டில் தொண்டர்கள் பலர் மயக்கமடைந்து வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.